2018 ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு இந்திய வானிலை துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 12% அதிகமாக பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வளிமண்டலத்தில் இலங்கை முதல் வடக்கு கர்நாடகம் வரையில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக பத்தராயிப்பில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில், அதாவது செப்டம்பர் 30, அக்டோபர் 1 ஆகிய இரு தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில், குமரிக்கடல், தென் தமிழக கடற்பகுதி, தெற்கு கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கடல் சற்று சீற்றத்துடன் காணப்படும். இந்த பகுதிகளில் காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செப்டம்பர் 30 மாலை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஒரு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு. தூங்குறது